முடித்தால் கொண்டு வந்து காட்டுங்கள். அனுரு அரசுக்கு பகிரங்க சவால் விடுத்த நாமல். சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கையை மீற முடியாது. அனுரு அரசு பதிலடி. தமிழ் தேசிய கட்சிகளுக்கு கஜேந்திரகுமார் அழைப்பு. ஜேவிபி தமிழ் மக்களுக்கு வழங்கியுள்ள உறுதி. மீண்டும் சர்ச்சையில் சிக்கிய அர்ச்சுனா எம்பி சிஐடியில் மற்றும் ஒரு முறைப்பாடு. அர்ச்சுனா எம்பிக்கு எதிராக கடும் நடவடிக்கைக்கு தயாராகும் அனுரு அரசு. குட்டி தேர்தலுக்கு தயாராகும் அனுரு அரசாங்கம். மாவீரர்களை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம் சாணக்கியன் எம்பி கோரிக்கை. ராஜபக்சர்கள் உகாண்டாவில் பதுக்கி வைத்திருப்பதாக குறிப்பிடும் நிதியை நாட்டுக்கு கொண்டு வந்து அரசுடைமையாக்குங்கள். முறையான விசாரணைக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவேன் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாம ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அரசியல் களத்தில் தேர்தல் வெற்றிக்காக எவர் வேண்டுமானாலும் எதனையும் குறிப்பிடலாம் என்ற நிலைமை காணப்படுகின்றது. வரையறையற்ற வகையில் சேறு பூசல்கள் இடம்பெறுகின்றன. தேர்தல் முடிவடைந்த பின்னர் முன்வைத்த குற்றச்சாட்டுக்களை அனைவரும் மறந்துவிடுகின்றனர். கடந்த காலங்களில் ராஜபக்சர்களிடம் 18 லம்போகினி வாகனங்கள் இருப்பதாகவும் உகாண்டா நாட்டில் நிதியை பதுக்கி வைத்திருப்பதாக பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. ராஜபக்சர்கள் மீதான போலியான குற்றச்சாட்டுகளை தேசிய மக்கள் சக்தியின் வெற்றிக்கு பிரதான காரணியாகும். ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் பிரச்சார மேடைகளில் ராஜபக்சர்கள் மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை ஆதாரபூர்வமாக நிரூபிக்குமாறு ஜனாதிபதியிடம் பலமுறை வலியுறுத்தியுள்ளேன். உகாண்டாவில் பதுக்கி வைத்திருப்பதாக குறிப்பிடும் நிதியை நாட்டுக்கு கொண்டு வந்து அரசுடைமையாக்குங்கள். முறையான விசாரணைக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவேன். இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் காலத்திலும் ராஜபக்சர்கள் உகாண்டாவில் நிதியை பதுக்கி வைத்திருப்பதாக குறிப்பிட்ட தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பின்னர் அந்த குற்றச்சாட்டுகள் பொய் என்று குறிப்பிட்டனர். குறுகிய அரசியல் வெற்றிக்காக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உட்பட ராஜபக்சர்கள் மீது பல போலியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. இவ்வாறான குற்றச்சாட்டுகளினால் மஹிந்த ராஜபக்ச நாட்டுக்கு ஆற்றிய சேவை மறக்கடிக்கப்பட்டு அவப்பெயர் மாத்திரமே மிகுதியானது. மீதான பொய்யான குற்றச்சாட்டுகள் தற்போதைய ஆட்சி மாற்றத்துக்கு ஒரு காரணம். அரசியல் களத்தில் தேர்தல் வெற்றிக்காக முன்வைக்கப்படும் போலியான குற்றச்சாட்டுக்கு சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் வகையில் பலமான சட்டம் இயற்றலுக்கு தனிநபர் பிரேரணை ஒன்றை எதிர்பார்த்துள்ளேன் என கூறியுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கையை மீற முடியாது என பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யராட்ன தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கையை முறித்துக் கொள்ள முடியாது. சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய விடயங்களை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் ஏற்கனவே செய்யப்பட்டுள்ள உடன்படிக்கைகளில் சில சில திருத்தங்களை செய்து கொள்வது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து அடுத்த கட்ட கடன்தொகையை பெற்றுக் கொள்வதற்கான முனைப்புகளில் தீவிரம் காட்டப்பட்டு வருவதாக சமந்த வித்யாரட்ன தெரிவித்துள்ளார். தமிழ் மக்கள் பேரவையின் தீர்வு திட்ட முன்மொழிவை அடிப்படையாக வைத்து ஏனைய தமிழ் தேசிய கட்சிகளுடன் பேச்சுக்களை நடத்துவதற்கு தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் நிறைவடைந்துள்ளது. இந்த தேர்தலின் முடிவுகளை நாம் பார்க்கின்ற போது தேசிய மக்கள் சக்தி 3-2 பெரும்பான்மையை பெற்றுக் கொண்டுள்ளது. இவ்வாறான நிலையில் அவர்கள் அடுத்து வரும் காலப்பகுதியில் புதிய அமைப்பை உருவாக்குவதற்கான செயல்பாடுகளை ஆரம்பிப்பார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். இந்த தருணத்தில் அவர்கள் ஏலன மைத்ரி ரணில் கூட்டாட்சி அரசியல் முன்னெடுக்கப்பட்ட ஒற்றையாட்சியை மையப்படுத்திய புதிய அரசமைப்புக்கான இடைக்கால அறிக்கையிலிருந்து ஆரம்பமாக உள்ளதாக அறிவித்துள்ளனர். குறித்த இடைக்கால அறிக்கையானது தமிழ் மக்களின் அபிலாஷைகளை பூர்த்தி செய்வதாக இல்லை. அது ஒற்றையாட்சி முழுமையாக ஏற்றுக்கொண்டுள்ள ஒன்றாகும். ஆகவே குறித்த இடைக்கால அறிக்கையை தேசிய மக்கள் சக்தி அரசு முன்னெடுப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. தேசிய மக்கள் சக்திக்கு 3-2 பெரும்பான்மை காணப்படுவதன் காரணமாக அவர்கள் எந்தவிதமான முடிவுக்கும் செல்ல முடியும். ஆனால் தமிழ் மக்களின் விருப்பத்துக்கு மாறாகவே அவர்கள் செயற்படுகின்றார்கள் என்பதை வெளிப்படுத்த வேண்டும். அதற்காக தமிழ் மக்கள் அபிலாஷைகளை பூர்த்தி செய்கின்ற வகையில் தயாரிக்கப்பட்ட தமிழ் மக்கள் பேரவையின் அரசியல் தீர்வுக்கான வரவை அடிப்படையாக வைத்து ஏனைய தமிழ் கட்சிகளுடன் பேச்சுக்களை நடத்துவதற்கு நாம் தயாராகவே உள்ளோம் என்றார். வடக்கு மக்கள் எமக்கு வழங்கிய ஆணை மிகவும் பெருமதியானது. அதனை உயிர் போல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜேவிபியின் செயலாளர் எல்வின் செல்வா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் எமக்கு கிடைக்கப்பெற்ற
32 பெரும்பான்மை பலத்தை விட வடக்கு கிழக்கு மக்கள் வழங்கிய ஆணிதான் எனக்கு அதிக மகிழ்ச்சியை தருகின்றது. வடக்கு மக்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கையை உயிர் போல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அம்மக்கள் வழங்கிய ஆணை மிக முக்கியமானது. அதனை சிதைக்கும் வகையில் செயல்படக்கூடாது. மொழி பிரச்சினைக்கு கூடிய விரைவில் தீர்வு காணப்படுவது அவசியம். வடக்கில் உள்ள போலீஸ் நிலையங்களில் தமிழ் மொழியில் முறைப்பாடுகளை எழுத முடியாத சூழ்நிலை உள்ளது. பெயர் பலகைகளில் தமிழ் மொழியை பிழையாக உள்ளது. தெற்கிலும் முக்கியமான இடங்களில் தமிழ் மொழி பிரச்சினை உள்ளது. இவை தீர்க்கப்பட வேண்டும் என்றார். யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் மற்றொரு முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் குழுவொன்றினால் இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் குறித்த ஒரு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான அரசியல் நேர்காணல் நிகழ்ச்சியில் அவர் சர்ச்சைக்குரிய வகையில் கருத்துக்களை தெரிவித்ததாக குறிப்பிட்டு குறித்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறித்த சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அவர்கள் கோரியுள்ளனர். யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் சமூக ஊடக கணக்குகள் ஆய்வு செய்யப்படும் என சபாநாயகர் கலாநிதி அசோக ரன்வலா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எதிராக சபாநாயகரினால் ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்படுமா என சபாநாயகரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், நாடாளுமன்றத்தில் சர்ச்சைக்குரிய சம்பவம் இடம்பெற்றபோது சபாநாயகர் ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கவில்லை. எனவே அதுகுறித்து கருத்து தெரிவிப்பதற்கு முடியாது. அதற்கமைய குறித்த சம்பவம் தொடர்பில் முறையான விசாரணைகளின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். சக நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் இது தொடர்பில் கலந்துரையாடப்படும். அவர் கூறிய ஈழம் தொடர்பான கருத்து சத்தியப்பிரமாணத்துடன் முரண்படுவதாக உள்ளது. எவ்வாறாயினும் சத்தியப்பிரமாணம் செய்வதற்கு முன்னரே தாம் ஈழம் தொடர்பான கருத்துக்களை முன்வைத்ததாக ராமநாதன் அர்ஜுனா கூறுகின்றார். அவரது நோக்கம் என்னவென்பது தெரியவில்லை. எனவே அவரது சமூக ஊடக கணக்குகள் ஆராயப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் தீர்மானிக்கப்படும் என சபாநாயகர் கலாநிதி அசோக ரன்வரா தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை அடுத்த வருட ஆரம்பத்தில் நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் விஜயதஹேர தெரிவித்துள்ளார். அங்கு உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி உள்ளூராட்சி மன்ற தேர்தலை விரைவில் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்படும். அத்துடன் 2 வருடங்களுக்கு முன்னர் வழங்கப்பட்ட உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான வேட்பு மனுக்களில் சில வேட்பாளர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் சிலர் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதன்படி புதிய வேட்பு மனுக்களை அளிப்பதா இல்லையா என்பதை ஏனைய கட்சிகளுடன் கலந்துரையாடி தீர்மானிப்பதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அடுத்த வருட ஆரம்பத்தில் நடைபெறும் எனவும் திகதிகள் தொடர்பில் இறுதி தீர்மானம் எடுக்கப்படவில்லை என்றார். ஒரு சில அரசியல்வாதிகள் மாவீரர் துயிலும் இல்லங்களை தாங்கள் தான் துப்புரவு செய்து கொண்டிருப்பதாக காண்பிப்பதற்காக அங்கு போய் படங்களை பிடித்து வெளியிட்டு வருகின்றார்கள். மாவீரர்களை அஞ்சலி செலுத்துவதற்கு மக்கள் தாங்களாகவே செய்வார்கள். இவ்வாறான அரசியல் நோக்கம் கொண்டு செயல்படுவது எமது நோக்கமல்ல என நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். இது மாவீரர்களுக்கு உரிய அஞ்சலி செலுத்துகின்ற மாதமாகும். எங்களுடைய மக்கள் ஒன்றிணைந்து மாவீரர் துயிலும் இல்லங்களை துப்புரவு செய்து வருகின்றார்கள். இவற்றை விட சிலர் மாவீரர் துயிலும் இல்லங்களையும் மாவீரர்களையும் வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இம்மாதம் 27 மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக மக்களோடு மக்களாக இருந்து நாங்களும் செயல்படுவோம். மாறாக மாவீரர்களை வைத்து நாங்கள் அரசியல் செய்யப்போவது அல்ல. பலர் மாவீரர் குடும்பங்களை கௌரவிப்பு செய்கின்றோம் என பலரிடம் பணம் பெற்றுள்ளார்கள். இதில் மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும். அரசியல்வாதிகளாக உள்ள நாங்கள் செய்ய வேண்டிய பணி அஞ்சலி நிகழ்வுகளை செய்யும்போது மக்களுக்கு அச்சுறுத்தல்கள் வருமாறு இருந்தால் நாங்கள் அதை பற்றி தட்டி கேட்க வேண்டும். தனி நாட்டுக்காக போராடிய ஒரு இனம் அந்த போராட்டத்திற்காக வாழ்க்கை அர்ப்பணித்தவர்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய நன்றி கடன் இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்காக அரசியல் தீர்வு ஒன்றிணைய கோரி பயணிப்பது மட்டும்தான். அதனை நாங்கள் தமிழரசுக் கட்சியாக முன்னெடுப்போம் என்றார்.